பொருட்கோள். பொருட்கோள் என்றால் என்ன அப்படின்னா, செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருட்கோள் என்று பெயர். பொருட்கோள் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு செயல்ல சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ ஒரு பொருளை மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருட்கோள் என்று பெயர் அப்படின்னா. இந்த பொருட்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, எட்டு வகைப்படும். பொருட்கோள் எத்தனை வகைப்படும், எட்டு வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னா, ஆற்று நீர் பொருட்கோள், மொழி மாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அழைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் ஆகியன. இவற்றுள் எத்தனை வகைப்படும் பொருட்கோள், எட்டு வகைப்படும். என்னென்ன, ஆற்று நீர் பொருட்கோள், மொழி மாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அழைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் என பொருட்கோள் எட்டு வகைப்படும். இந்த எட்டு பொருட்கோள்ல இவற்றுள் ஆற்று நீர் பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள் ஆகியவற்றை பற்றி என்ன தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த எட்டு வகையில இந்த மூன்று வகை பொருட்கோள் மட்டும்தான் நம்மளுக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன, ஆற்று நீர் பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள். இந்த மூன்று வகை பொருட்கோளை பற்றி தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆற்று நீர் பொருட்கோள். அடுத்த தலைப்பு என்னமா, ஆற்று நீர் பொருட்கோள். இப்ப ஆற்றுல தண்ணி போறது பார்த்திருக்கியா, எப்படி போகும், வரிசையா அப்படியே ஒன்றன் பின் ஒன்று அப்படியே போற மாதிரி இருக்கும். அந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் போற மாதிரி இருக்குமா, இல்ல அப்படியே முறையா என்ன பண்ணிட்டு இருக்குமா, தண்ணி ஆற்றுல தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். முறை மாறாமல் என்ன பண்ணிட்டு இருக்குமா, ஆற்று நீரானது ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போலதான் பொருள் மாறாமல் ஒரு செயலில் பாடல் அமைவதற்கு பேருது என்ன, ஆற்று நீர் பொருட்கோள் அப்படின்னு. எடுத்துக்காட்டு பாருங்க, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இந்து இன்று மேலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே. இந்த பாடல் எதுல இடம்பெற்று இருக்கு அப்படின்னா, சீவகர் சிந்தாமணி. அப்ப இதுல பாருங்க, நெற்பயிரானது கருவுற்று எப்படி இருக்குமா, நல்லா முற்றி காணப்படும் போது நெற்பயிர் எப்படி இருக்குமா, பச்சை பாம்பின் வடிவம் போல் எப்படி இருக்கு, கரு கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெற்பயிரானது எப்படி இருக்கும் அப்படின்னா, கருவுற்று அப்படியே நல்லா வளர்ந்து பார்ப்பதற்கு பச்சை பசேன்னு எப்படி இருக்குமா, பச்சை பாம்பின் வடிவத்துல கரு கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. பின்பு அதுக்கப்புறம் அந்த நெற்கதிரானது எப்படியா இருக்குமா, கதிர்விட்டு நெல்ல அப்படியே கதிர் விரும்ப பார்த்திருக்கியா, நெற்கதிர் பார்த்திருக்கியா, அந்த மாதிரி அந்த பயிரானது வளர்ந்து கதிர் விட்டு எப்படி இருக்குமா, செல்வ சேர்ந்து சேர்ந்தவுடன், கதிர் விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்களின் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் எப்படி இருக்குமா, அந்த நெற்கையில் நெற்பயில் குத்திட்டு நின்று முடிவில் எப்படி இருக்குமா, கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல வளைந்து
காய்ந்தன, காய்ந்தன பனிந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெற்பயிரானது பார்த்ததுக்கு பச்சை பசேன்னு பாம்பின் பச்சை பாம்பின் தோட்டத்துல கருவிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நெற்பயிரானது கதிர்விட்டதுக்கு அப்புறம் செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்களை போல் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்குமா அந்த நெற்பயிர். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன ஆகும் அந்த நெற்கதிர்? அப்படியே தாங்க முடியாம நிமிர்ந்து நிக்க முடியாம அந்த கதிரானது எதுல சாஞ்சிரும்? கீழே பூமியில சாஞ்சிரும். அப்படியே தலை வந்து பூமியில குத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குமா? குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் எப்படி இருக்குமா? கற்றவர்கள், அதாவது கல்வி கேள்விகளில் சிறந்த கற்றவர்கள் அறிவுடையவர்கள் எப்படி இருப்பாங்க? கர்வத்துடன் இல்லாம எப்படி இருப்பாங்க? பணிவா இருப்பாங்க. மற்றவர்களை வணங்குவாங்க. வணங்குதல் போல வளைந்து நிற்கக்கூடியது எது? அந்த நெற்பயிர் அப்படிங்கிறாங்க. பாருங்க, நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினை அச்சங்களை பெற்று காய்ந்தவே என்னும் பயனிலையை கொண்டு முடிந்தது. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது இப்பாடல் என்ன பொருட்கோள்? ஆற்று நீர் பொருட்கோள் ஆகும். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புலனே என்பது என்ன விதி? நன்னூல் விதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அடுத்தது நிறை நிறை பொருட்கோள் என்றால் என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாமா?